வரச்சுட்டீங்களா? என்ன சமாச்சாரம்? கோப்பு இல்லாம நாடகம் நடத்த வேண்டிய நிலைமை. என்ன சொல்றீங்க? விளையாடுறீங்களா? கோப்பு இல்லைன்னா ஆடிட்டோரியத்துல ஈ அடிக்கு சார். என்ன சார் பெருசா சொல்றீங்க? இது அமைச்சூர் நாடக குழு. சினிமா புகழ்னு போட பெரிய நடிகர்கள் யாரும் கிடையாது. இன்னைக்கு நீங்க பெருசா சொல்றீங்களே கோப்பு, அந்த கோப்பை உருவாக்கினது நாங்க. நாளைக்கே சோமம் உருவாக்குவோம், ரவிய உருவாக்குவோம். உங்களை மாதிரி அனாவசியமான ஆட்கள் தான் ட்ரூப்ல சாதாரணமா இருக்கிறவன எல்லாம் பெருசாக்கி போஸ்டர் போட்டு ட்ரூப்ல பிரச்சனையை வளர்க்குறீங்க. அவன் தலகணம் முடிச்சு ஆடுறான். போங்க சார். ரொம்ப கோபமா இருக்கீங்க, நான் அப்புறமா வரேன். கோயம்புத்தூர்ல போஸ்டர்ல என் பேரை சரியா போடலங்கிறதுக்காக கோவச்சுக்கிட்டு நாடகத்தையே கேன்சல் பண்ணிட்டு ஊருக்கு போன அதே பாபு இப்ப போஸ்டர்ல என் பேரெல்லாம் பெருசா போட்டு விளம்பரப்படுத்துறீங்கன்னு கேக்குறேன். சிதம்பரம் நாடகத்துல அந்த சபா செக்ரட்டரி பாபு கையில ஒரு நடராஜர் சிலையை பரிசா கொடுக்கும்பொழுது சார் இந்த ட்ரூப்ல எல்லாமே கோபு தான், அவன் தான் இந்த பரிசை வாங்கணும்னு சத்தமா வாதாடின அதே பாபு இன்னைக்கு எப்படி பேசுறேன் பாத்தியா? பத்திரிகைக்காரங்க எல்லாம் விமர்சனம் எழுதுறதுக்காக நடிகை நடிகர்கள் பேரெல்லாம் கேட்கும் போது நோனோ எங்க பேரெல்லாம் எழுதாதீங்க, நாங்கெல்லாம் வெறும் உப்புக்கு சப்பாணி தான், கோபு பேரை மட்டும் எழுதுங்க அப்படின்னு சொன்ன அந்த பாபு பிளாக் ஆட் பாஸ்டர் இன்னைக்கு என்ன சார் உனக்கு? கம் ஆன் டெல் மீ. மனசுல மறைச்சு வைக்காத, பிளீஸ் டாக். ஓகே டெல் மீ. வந்து வந்து நீ அந்த மகாலட்சுமியோட பழகிறத நான் வெறுக்கிறேன். அவ என்ன நம்ம ட்ரூப்ப பிரிச்சிருவாளோன்னு பயமா இருக்கடா. God, how how stupid you can be. ஏண்டா இதுக்கு? ஓகே இன்னில இருந்து அந்த மகாலட்சுமி கூட நான் பேசல. ஓகே உன்ன விட அவள்லாம் எனக்கு பெருசாடா. டேய் நீ என்ன வெறுக்க மாட்டேன்னு சொல்லு. உனக்கா இந்த உலகத்துல யார வேணா நான் வெறுப்பேன். அப்கோர்ஸ் எங்க அம்மாவை தவிர. இனிமே இந்த மாதிரி சில்லியா நம்பி பண்ணாது. ஓகே.